வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ். நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. குளிர்வதற்கு முதல்ல அந்த பவுடரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 10 காய்ச மிளகாய் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். முதல்ல இது ரெண்டையும் நல்லா வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கலாம். இந்த பவுடர் போட்டால் தான் புளியோதரை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு வறுத்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அப்புறம் மிளகு ஒரு ஸ்பூன். அப்புறமா வெந்தயம் அரை ஸ்பூன். எள்ளு, கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன், அது ஒரு ஸ்பூன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் நல்லெண்ணெய் விட்டு, எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு படுகு போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுத்தம்பருப்போ இல்லை வெள்ளை உளுத்தம்பருப்போ, உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன். நல்ல ரோஸ்ட்டாக இருக்கிற நிலக்கடலை ஒரு கிண்ணம் அளவுக்கு போட்டுக்கிறேன். காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறேன். இதோட கருவேப்பிலை நிறைய போட்டுக்கோங்க, அப்போதான் புளியோதரை வாசனையாக இருக்கும். மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு. அப்புறமா கரைச்சி வச்சுருக்கிற புளிக்காய்ச்சலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் இது ரெண்டையும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற, ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுடுங்க. போட்டு நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜில் கைப்படாமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, நம்மளோட புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. இன்னும் வேணாலும் கெட்டி பண்ணிக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதும், இந்த கன்சிஸ்டன்சி வேணும்னாலும் இதோட இறக்கிக்கலாம். எனக்கு இது போதும். நீங்கள் இன்னும் கூட திக்காக்கி பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்மளோட சுவையான புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கோவில் புளியோதரை டேஸ்ட்டு எக்ஸாக்டாக கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த புளிக்காதம். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சமையலில் சந்திக்கலாம்.